எந்த வகையிலும் இன்றைக்கு எல்லா துறையிலும் வளம் காண்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் MK ஸ்டாலின் திமுக மாநாட்டில் பேசினார், சொடக்கு போட்டா இந்த ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார். கடப்பாறை போட்டு நெம்புனா கூட இந்த ஆட்சி அசைக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வலுவிழுந்து போய்விட்டது. வரலாறு காணாத அளவுக்கு சட்டமன்றத்திலே அமளியை ஏற்படுத்தினார்கள், ரகளை செய்தார்கள். அப்பொழுது கூட நாங்கள் தாக்குப்பிடித்து அதையும் முறியடித்து அம்மாவுடைய ஆட்சியை காப்பாற்றி இன்றைக்கு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கனவெல்லாம் பகல் கனவாகத்தான் இருக்கும், காணல் நீராகத்தான் இருக்குமே ஒழிய நிச்சயம் ஒருபோதும் உங்களுடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 1.5 கோடி பேர் இருக்கின்றார்கள். 1.5 கோடி சிப்பாய்கள் இந்த இயக்கத்திற்கும் ஆட்சிக்கும் பக்க பலகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைக்கலாம் என்று கனவில் கூட நீங்க நினைக்க கூடாது. நினைத்தாலும் பலிச்சா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு 1996 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மத்தியிலையும் இவர்கள் ஆட்சியிலே அமர்ந்தார்கள். 98 99 இங்கே தமிழகத்திலும் ஆட்சி செய்தார்கள். கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து இருந்தது. தமிழகத்திலும் அவருடைய ஆட்சி, மத்தியிலையும் அவருடைய ஆட்சி, பாரதிய ஜனதாவிலும் அங்கு வைத்தார்கள், காங்கிரசிலும் அங்கு வைத்தார்கள். இந்த காவிரி மேலாண்மை அமைவதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தார்களா? எதுவுமே செய்யல, துரும்ப கூட கிள்ளி போடல. மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி. 2007 நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்தது. அப்பொழுதே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது எளிதாக பெற்றிருக்கலாம், காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அமைத்திருக்கலாம், காவிரி நீர் முறைப்படுத்த குழுவும் அமைத்திருக்கலாம். இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு இடமில்லாமல் போய்க்கலாம். அந்த வாய்ப்பு அவர்களிடத்தை கிடைத்தது. அவர்கள்லாம் அதை நினைக்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கவில்லை. இன்றைக்கு காவிரி பாசனம் பெறுகின்ற டெல்டா பாசன விவசாயிகளுடைய எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் அதிகாரம். மத்தியிலும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், மாநிலத்திலும் அதிகாரம் இருக்க வேண்டும். மாநிலத்திலும் அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும், துணை முதலமைச்சராக இருக்கும், மத்தியிலும் அமைச்சராக இருக்க வேண்டும். அவை அதிகாரத்தில் பெறுவதுதான் குறிக்கோளாக இருந்தார் ஒழிய நாட்டு மக்களுடைய நன்மையோ, நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டுகின்ற நன்மை மத்தியிலிருந்தே பெற்றுத் தருவதற்கு ஒருபோதும் அவர்கள் மேற்கொண்டதே கிடையாது. ஆகவேதான் இவ்வளவு பாதிப்புக்குள்ளாததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதேதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காரணத்திலே தான் சட்ட போராட்டம் நடத்தி சட்டத்தின் வாயிலாக அரசு இல்லை வெளியிட்டார்கள். அதே நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் முறைப்படி கிடைக்க வேண்டும்பதற்காக நீதிமன்றம் சென்று சட்டத்தின் வாயிலாக உரிமை பெற்று தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றம் 6 வார காலத்திற்குள் காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். தீர்ப்பிலே அழகாக குறிப்பிட்டுள்ளார்கள், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முறைப்படுத்திக் கொள்ளும் இரண்டையும் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே 6 வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு கெடு வைத்திருக்கின்றார். ஆக இன்னும் ஒரு 29 வரை தான் இருக்கின்றது. இல்லாவிட்டால் அடுத்த நடவடிக்கையை நாம் மேற்கொள்வோம். ஆகவே இன்றைக்கு அரசை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் தான் முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து முயற்சிகளும் எடுக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இவர்களைப் போல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அதை நழுவு விட்டு விட்டார்கள். அப்பொழுதே எளிதாக சென்று அதை செய்திருக்கலாம். அந்த வாய்ப்பு அவர்களிடத்தை கிடைத்தது. அந்த வாய்ப்பை நழுவு விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அதை செய்யாத துரோகம் விளைவித்தவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.